முறைகேடாக நகைக்கடன் பெற்றவர்களிடம் பணத்தை திரும்பி வசூலிக்க உத்தரவு. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடிக்காக ஒரே குடும்பத்தினர் பல வங்கிகளில் கடன் பெற்றதால் அறிவிப்பு. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 26,964 பதிவு. 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் கொரோனாவால் 383 பேர் உயிரிழப்பு. சென்னையில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் தேங்கிய மழை நீர். பதினைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை. பாலாற்றில் கரை புரண்டோடும் வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலம். ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவு. மனுக்களை திரும்ப பெற 25 தேதி கடைசி நாள். பள்ளிக்கல்விக்கான புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க கஸ்தூரிரங்கன் தலைமையில் குழு. 12 பேர் கொண்ட வரைவு குழுவை அமைத்து ஒன்றிய அரசு உத்தரவு. குஜராத் துறைமுகத்தில் 3000 கிலோ ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல். சென்னை தம்பதி தொடர்பு குறித்து விசாரணை தீவிரம். தமிழ்நாட்டைப் போல மகாராஷ்டிராவில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். மராட்டிய மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். நான்கு நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி இன்று அமெரிக்கா புறப்படுகிறார். வெள்ளிக்கிழமை ஜோ பைடனுடன் முதன்முறையாக சந்திப்பு. மராட்டிய மாநிலம் கச்சிரோலியில் ஒரே மாதத்தில் 8 பேரை கொன்ற ஆட்கொல்லி புலி. தொடர் மழையால் புலியை பிடிக்கும் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். பெருங்குடல் கட்டியால் பாதிக்கப்பட்டிருந்த கால்பந்து ஜாம்பவான் பிலேவின் உடல்நிலையில் முன்னேற்றம். சைக்கிள் ஓட்டும் வீடியோவை வெளியிட்ட பிரேசில் மருத்துவமனை நிர்வாகம். ஆஸ்திரேலியாவை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் சேதம். மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.